தலைவர் அமுதடவி பாவலர் ஐயா ஆறு சொர்க்கம் அவங்க இந்நிகழ்வை சிறப்போடு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர் எழுத்தாளர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே நிகழ்வை துவங்கி தமிழ் வாழ்த்தோடு துவக்கி வைத்திருக்கக்கூடிய எசுரோனி மாசிலாமணி அவர்களே நம்மை எல்லாம் வரவேற்று வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மன்மன எழுத்தாளர் மாண்புமிகு மதிவாளன் அவர்களே இந்நிகழ்விலே பங்கேற்று பாமாலை வழங்கி சென்றிருக்கக்கூடிய முழக்கப்பாவலர் அருமை தோழர் மு பாலசுப்ரமணியன் அவர்களே எனக்கு முன்னாலே ஒரு ஆழமான சிறப்பான அதே வேளையில் அனைவரும் புரிந்து கொள்கிற எளிய வகையில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தனித்தமிழ் காவலர் தமிழ் மாமணி நமது மதிப்புக்குரிய ஐயா கா தமிழமன்றன் அவர்களே நிகழ்வுகளே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சான்றோர்கள் தமிழஞ்சன் அவர்களே தோழர் தந்தை பிரியன் அவர்களே எழுத்தாளர் சகோதரி இளவரசி அவர்களே தோழர் ராஜா அவர்களே யாழ் தமிழன் அவர்களே சுப சரவணன் அவர்களே தம்பி விடுதலை நம்பி அவர்களே இந்நிகழ்வில் இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கக்கூடிய எழுத்தாளர் பா தேவி அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை நமது மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய புதுவை தமிழ்கலை மன்றத்தினுடைய நிறுவனர் எனது பாசத்துக்குரிய சகோதரர் ஐயா ஆறு செல்வம் அவர்கள் ஒருங்கிணைத்திருப்பதில் இணைந்து பெருமைப்படுகிறோம், அகம் மகிழ்கிறோம். இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தேசத் தலைவர்களை நாமெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்வில் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும், வெற்றி நடை போட வேண்டும். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் சொல்வது போல் வல்லரசாக மாற வேண்டும் என்கிற ஆசை ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, தேச தலைவர்களை முன்மொழிவது மூலமாக அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அவருடைய கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த வல்லரசு என்கிற கனவு நிறைவாகும். ஆனால் ஆட்சியாளர்கள் அவர்கள் போடுகிற சட்டத்தின் மூலமாகவும் திட்டத்தின் மூலமாகவும் அது நிறைவேறிவிடும் என்று எண்ணுகிறார். ஆனால் அது முழுமை பெறார். எனவே இந்த தேசிய தலைவர்கள் பட்டியலில் நூற்றுக்கணக்கான தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இந்த பட்டியலிலே நீண்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த சமூகம், இந்த தேசம், இந்த மக்கள், இந்த ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் ஒரு சிலரை மட்டுமே முத்தாய்ப்பாக நினைவு கூர்கிறார்கள்.
அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை வைத்து அந்த தலைவர்களை இன்றைக்கு முன்மொழிந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக தேசத்திற்காக நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்காக பாராட்டியிருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட மிக முக்கியமான நாள். இது தேசத்தையும் நினைவு கூறுகிற நாள், தமிழக அரசியல் மண்ணையும் நினைவு கூறுகிற நாள். தேசத்தை நினைவு கூறுகிற அந்த நாளிலே நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. இன்றைக்கு மகாத்மா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாள். அதுபோல் இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது, தன்னிறைவு பெற்றிருக்கிறது, கல்வியிலே முதன்மை பெற்றிருக்கிறது. இந்திய தேசத்திலே கல்வியிலே முதன்மை பெற்ற மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் கர்மவீரர் காமராஜர் அவருடைய நினைவுதான். இன்றைக்கு கொள்கையை சார்ந்துதான் அரசியல் செய்கிறார்கள், ஆட்சி நடத்துகிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் காந்தியடிகளை சொல்வார்கள், அதுபோல் கம்யூனிஸ்டுகளை இடதுசாரிகளை எடுத்துக்கொண்டால் மார்க்சிச சித்தாந்தத்தை சொல்வார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகவும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தந்தை பெரியாரை சொல்வார்கள். இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றி அரசியல் செய்யக்கூடியவர். ஆனால் இப்படி ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கோட்பாடுகளையும் கொண்டு அரசியல் களத்திற்கு வந்தாலும், ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்பவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள். கொள்கையில் வேறு, கட்சிகள் வேறு, தலைமை வேறு, ஆனால் அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் காமராஜருடைய ஆட்சியை தருவோம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சியை தந்த ஒரு மகத்தான தலைவர் தான் கர்மவீரர் காமராஜர். எனவே அவருடைய நினைவினால் என்று இந்த இருவரும் தலைவருடைய நினைவை கூறுகிற இந்த நாளில் புதுவை தமிழ்களை மன்றம் நம்முடைய மாவீரன் இரட்டமலை சீனிவாசனார் அவருடைய நினைவை போற்றுகிற விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜூலை 18 அவருடைய நினைவினால் அந்த நாளிலே தான் இந்த விழாவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நம்முடைய சகோதரர் ஆறுசெல்வம் அவர்கள் முனைப்பெடுத்தார்கள். ஆனால் அதே நாளில் அந்த நாளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இலக்கிய செல்வங்கள், இலக்கிய வேந்தர்கள், இலக்கிய பற்றாளர்கள், மொழி உணர்வாளர்கள் அவர்களெல்லாம் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணுகிற போது அதன் மூலமாக ஒருங்கிணைக்கிற போது தென் தமிழகத்தில் இருந்தெல்லாம் இங்கு வருவதற்கான முயற்சியை எடுத்தார்கள். அங்கிருந்து ஒரு குறைந்தது 100 பேர் வருவதற்கான வாய்ப்பை இருந்த போது பொருளாதார செலவு, போக்குவரத்து செலவு, நேர விரயம் என்றெல்லாம் கணக்கிட்டு நம்முடைய ஐயா அமுதகவி ஆறுசெல்வம் அவர்கள் இங்கிருந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி நீங்கள் அங்கிருந்து இங்கு வர வேண்டாம், நாங்கள் இங்கிருந்து அங்கு வருகிறோம் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே, அறிஞர்களிடத்திலே, பேச்சாளர்களிடத்திலே, ஓவியர்களிடத்திலே, கவிஞர்களிடத்திலே நம்முடைய மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனுடைய கருத்துக்களை, கொள்கைகளை
பரப்பியிருக்கிறார். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அரும்பணியை அவருடைய நினைவு நாளிலே செய்து முடித்து விட்டு தான் வந்து இங்கும் அந்த பணியை செய்திருக்கிறார். எனவே இங்கு கூட்டம் குறைவாக இருப்பதாக நாம் எண்ணுகிறோம். நிச்சயமாக அப்படி நாம் எண்ணிவிடக்கூடாது. இங்கே 70 பேர் பங்கேற்றிருப்பதாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஸ்ரீவெளிபுத்தூரிலே 80 பேர் பங்கேற்றதாக பதிவிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் 150 பேர் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி இந்த மண் இந்த மக்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்றால் மிக 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 குறைவாகத்தான் இருக்கும். சதவீதத்திலே 5-10% என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களே, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே 18 விழுக்காடு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது 25 விழுக்காடாக கூட இருக்கும் என்று இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த 25 விழுக்காட்டிலே கூட 10 விழுக்காடு அளவு தான் இன்றைக்கு மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனுடைய புகழ் கருத்து கோட்பாடுகள் சென்றிருக்கிறது. எனவே மிக மிக குறைவாகத்தான் இந்த மாபெரும் தலைவருடைய கருத்தியல் கோட்பாடு இந்த மக்களிடத்திலே சேர்ந்திருக்கிறது. எனவே அதில் ஒரு மாற்றமோ ஒரு விழிப்புணர்வோ ஒரு எழுச்சியோ உருவாகிவிடாது. 100% 5% என்பது எதையும் புரட்டி போட்டு விட முடியாது. ஆனாலும் அது படிப்படியாக வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் செய்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு இலக்கியத்திற்காக மொழிக்காக இனத்திற்காக இயக்கம் அமைத்தவர்கள், புதுவை தமிழ்கலை மன்றம் அமைத்தவர்கள் இந்த அரும்பெரும் சாதனையை இந்த பணியை இன்றைக்கு சிரமமேற்று செய்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். அவர்களை இந்த நாளிலே வணங்குகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். எனவே இது மேடைக்கான கூட்டம் அல்ல, மேடைக்கான பணி அல்ல. யாரோ வருவார்கள், நம்மளை ஆடை போத்துவார்கள், பாராட்டுவார்கள், பட்டயம் பதக்கம் வழங்குவார்கள் என்பதற்காக செய்யப்படுகிற பணி அல்ல இந்த பணி. இது ஒரு அளப்பரிய பணி, எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்கிற பணி. இப்படிப்பட்ட பணிதான் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே தேவையான பணி. எனவே இந்த 150 பேர் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால் 150 பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவர்கள், அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், ஓவியம் தீட்டக்கூடிய ஓவியர்கள். எனவே இந்த 4 தளத்திலும் ஆர்வமிக்கவர்களை ஒரு தலைப்பின் கீழ் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். 77ஆம் ஆண்டு நினைவேந்தல், மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனுடைய நினைவேந்தலில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே அந்த 150 பேரும் அவரை பற்றி அறிந்திருந்தார்களோ அறிந்திருக்கவில்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வு மூலமாக அறிந்திருக்கிறார்கள், அவரை பற்றி புரிந்திருக்கிறார்கள், அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஐயா உணர்த்தி இருக்கிறார். அதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய தமிழ் மாமணி ஐயா தமிழ் மன்னன் அவர்கள் மிக அழகாக ஒரு ஆசிரியர் என்கிற அந்த நிலையிலிருந்து ஒரு மாணவனை எந்த அளவுக்கு பாடத்திட்டத்தின் மூலமாக முறைப்படுத்த முடியுமோ, வழிகாட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு குறைந்த மணித்துளிகளில் மிக அழகாக நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசனை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். எனவே நம்முடைய ஐயா ஆறுசெல்வம் அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அழைத்து பேச வைத்திருக்க கூடும். ஆனால் அவருடைய உண்மையான உழைப்பு, உண்மையான சிந்தனை, உண்மையான நோக்கம் இங்கு வந்து இருப்பவர்களை சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தனித்தமிழ் இயக்கம் காணுகிற, தனித்தமிழுக்காக கொண்டாடுகிற,
தனித்தமிழுக்காக தன்னையே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கூடிய ஐயா தமிழ்மன்னர் போன்ற அந்த உயர்ந்த மனிதரை இந்த அவையிலே அமர வைத்து இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதை பெறுகிற பயன்பெறுகிற அறிந்து கொள்கிற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதிலே ஒரு செய்தியை நான் உங்களிடத்திலே சொல்லியாக வேண்டும். இதற்கு முன்பு ஐயா தமிழ்மன்னன் அவர்கள் ஐ மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி அறிந்திருந்தாரோ அறிந்திருக்கவில்லையோ அதை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவரையும் இந்த நிகழ்வு மூலமாக அதை உணர வைத்திருக்கிறார், அறிய வைத்திருக்கிறார், பண்பட வைத்திருக்கிறார், அதற்கான தன்மையை ஒருவருக்கு உருவாக்கியிருக்கிறார் ஐயா ஆறு செல்வம் அவர்கள். அதற்காக நான் இந்த புதுவை தமிழ் கலை மன்றத்தை மீண்டும் ஒருமுறை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களே, இந்த ஊராக மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனுடைய வரலாற்றை ஒரு எல்லா அனைத்தையுமே இங்கு பேசிய பேச்சாளர்கள், கவிஞர்கள், ஐயா தமிழ்மன்னன் அவர்கள் அனைவருமே எடுத்து சொல்லிவிட்டார். அவர் வாழ்ந்தது ஏறக்குறைய 1945 அவர் காலம் முடிந்துவிட்டது. அப்பொழுதெல்லாம் நாமெல்லாம் பிறந்திருப்பது இங்கே வந்திருப்பவர்களே 95 விழுக்காடு 99 விழுக்காடு கூட பிறந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த மகத்தான தலைவர், மாபெரும் தலைவரை தமிழ் உலகுக்கு வெளிக்காட்டியது எங்களுடைய தலைவர், மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்று சொல்வதிலே நாங்கெல்லாம் பெருமைப்படுகிறோம். எத்தனையோ தலித் தலைவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். தலித்துகளுக்காக அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள், தலித் அல்லாத தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாவீரனுடைய சமாதி, அவரை அடக்கம் செய்த இடத்தை ஓட்டேரியிலே கண்டறிந்து அதற்கான ஒரு உரிமை களத்தை கட்டி அமைத்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்பதை இந்த நேரத்திலே நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கெல்லாம் குறிப்பிடுகிறோம், இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர்ந்து இருப்பதற்கு, தமிழ்மண் தனித்தன்மையோடு இருப்பதற்கு, தமிழ்மண் இன்றைக்கு பாசிச பார்ப்பன ஆர்எஸ்எஸ் சங் பரிவார சனாதன கோட்பாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு இருப்பதற்கு முதல் காரணமாக இருப்பவர் மகத்தான தலைவர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய செய்தி. எனவே அந்த மா மனிதருக்கு முன்பாகவே இந்த மண்ணிலே சரியான அரசியலை வகுத்து தந்தவர்கள் அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், எம் சி ராஜா போன்றவர்கள். நீதி கட்சிக்கு முன்பாகவே அயோத்திதாச பண்டிதர் இதற்கான பணிகளை செய்திருக்கிறார். நீதி கட்சியை அறிந்திருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் அயோத்திதாச பண்டிதரை அறிந்திருக்கிறதா என்றால் வாய்ப்பில்லை. பொது உடைமை சித்தாந்தத்திலே கூட பொது உடைமை கருத்துகள், பொது உடைமைவாதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சிந்தனை சிற்பி சிங்கார வேளரை நாம் அந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. நான் இதை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம், பொது ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அதனுடைய மூலம் இருக்க வேண்டும், ஆணிவேர் இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட தமிழகத்திலே தூயவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை கூர்போடுகிற துண்டாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னாலே ஆர்எஸ்எஸ் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அவர் உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு இந்த மண்ணிலே அரசியல் செய்து கொண்டிருப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அவர் இன்றைக்கு பெரியாரையே தமிழர் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு
மிக மோசமான ஒரு சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே பரப்பி கொண்டிருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், நாமெல்லாம் தமிழர்கள், திராவிடர்கள் என்பது இட்டுக்கதை கட்டுக்கதை, நாமெல்லாம் திராவிடர்கள் இல்லை தமிழர்கள் என்று சொல்லுகிறார். எனவே அந்த அளவுக்கு அறிவாய்ந்த ஆற்றல் படைத்தவன் அல்ல. அதை படித்து ஆராய்ந்து ஆய்வு செய்து பதிலளிப்பதற்கான தகுதியும் திறமையும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழர்களெல்லாம் திராவிடர்களாக அணிதிரண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வெண்ணை திரண்டு வருகிற போது தாழியை போட்டு உடைத்த கதையாக இன்றைக்கு திராவிடர்கள் தமிழர்கள் என்கிற அந்த அடையாளத்தோடு தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிற போது இப்படிப்பட்ட புல்லுருவிகள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல்களால் ஏவப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதை தந்தை பெரியார் திராவிடன் என்று சொல்லி கண்டுபிடித்தார் என்று கூட இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது, கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிடம் என்கிற சொல்லை முதல் முதலில் வரலாற்று அளவில் சொல்லுகிறேன், இந்த மண்ணிலே பதித்தவர், உதித்தவர், பதிவு செய்தவர் அயோத்திதாச பண்டிதர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அயோத்திதாச பண்டிதருக்கும் தாத்தா இரட்டமலை சீனிவாசனுக்கும் உள்ள உறவை ஐயா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார். அவர்கள் இருவரும் மாமன் மைத்துனர் என்கிற உறவு, அதை புரிதலுக்காக சொல்லுகிறேன். அயோத்திதாச பண்டிதருடைய முதல் மனைவி இறந்து விடுகிறார். அதற்கு பின்பு தாத்தா இரட்டமலை சீனிவாசனுடைய சகோதரியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொள்கிறார் அயோத்திதாச பண்டிதர் அவர். அதன் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த மாமன் மைத்துனன் என்கிற உறவு உருவாகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை விட மூத்தவர் மாவீரன் இரட்டமலை சீனிவாசனார். மாவீரன் இரட்டமலை சீனிவாசனுடன் மூத்தவர் அயோத்திதாச பண்டிதர். ஆனால் இருவருக்குள்ளும் இந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருந்திருக்கிறது. அதை தான் ஐயா அவர்கள் இங்கே சொன்னார். இரட்டமலை சீனிவாசனுக்கு என்று ஒரு தனி குணம் இருக்கிறது, தனி அடையாளம் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது என்று சொன்னார். அவர் அயோத்திதாச பண்டிதரோடு பயணித்திருக்கிறார், அரசியல் செய்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரோடு அரசியல் செய்திருக்கிறார், அந்த களத்திலே பயணித்திருக்கிறார். ஆனாலும் இரண்டு தலைவர்களும் அவர் முரண்பட்டு இருக்கிறார். அனைத்திலும் அல்ல, அயோத்திதாச பண்டிதர் திராவிடன் என்று சொல்லுகிறார், ஆதி திராவிடன் என்று சொல்லுகிறார் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை. ஆனால் மாவீரன் இரட்டமலை சீனிவாசன் சொல்கிறார், இவர்கள் பறையர்கள் என்று எந்த பெயரை சொல்லி இழிவுபடுத்தினார்களோ அதையே நான் உயர்வாக சொல்வேன் என்று பறையன் என்கிற பெயரிலேயே மகாசன சபையை அமைத்தவர் மாவீரன் இரட்டமலை சீனிவாசனார். எனவே அவருக்கும் இவருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கிறது. எம்சி ராஜா தான் இந்த மக்களை பட்டியலின மக்களாக அறிவிக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை, கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்து அதை தீர்மானமாக முன்வைக்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் கூட இவர் பறையர் என்றுதான் அதற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார். அதுபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் நடவடிக்கையிலே கூட அவரோடு சேர்ந்து பயணிக்கிறார். ஐயா குறிப்பிட்டது போல வட்டமேசை மாநாட்டிலே, இங்கிலாந்தில் நடந்த வட்டமேசை மாநாடு 1930, 1931, 1932 இந்த மூன்று ஆண்டுகளிலும் இந்த வட்டமேசை மாநாடு நடக்கிறது. எதற்காக என்றால் இந்தியாவுக்கு விடுதலை வழங்குவதற்கான ஒரு ஆலோசனையாக, கருத்து கேட்கிற கூட்டமாக அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். எனவே அந்த மாநாட்டுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களை அந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் அழைக்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கரையும் அழைக்கிறார், இரட்டைமலை சீனிவாசனையும் அழைத்திருக்கிறார். அதற்கு ஒரு காரணம் இங்கே கூட ஐயா சொன்னார். இவர்கள் 1929 பறையருக்கான மாகாண மாநாட்டை கூட்டுகிற போது அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை முன்வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு சைமன் குழு வருகிறது.
இங்கிலாந்திலிருந்து இங்கிலாந்து மன்னரால் அனுப்பப்படுகிறது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குளறுபடிகள் எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து வர வேண்டும். அதை சரி செய்துதான் அந்த மக்களிடத்திலே அந்த நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கிற அந்த பொருளிலே சைமன் குழு இந்த நாட்டுக்கு வருகிற போது இன்றைக்கு மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய அவர் தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் அதை புறக்கணிக்கிறது. அப்படிப்பட்ட குழு இங்கு வரக்கூடாது, எந்த மக்களையும் சந்திக்க கூடாது, இஸ்லாமியர்களை சந்திக்க கூடாது, சீக்கியர்களை சந்திக்க கூடாது, பௌத்தர்களை சந்திக்க கூடாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க கூடாது, காங்கிரஸையும் காந்தியை மட்டும்தான் சந்திக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அப்படி வருகிற போது அந்த சைமன் குழுவை புறக்கணிக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். இந்தியாவிலே இரண்டு தலைவர்கள் வரவேற்கிறார்கள். இந்தியாவிலே பிரச்சாரர் அம்பேத்கர் அவரை அந்த குழுவை வரவேற்கிறார். தமிழகத்திலே மாவீரன் இரட்டவிலை சீனிவாசனார் அந்த குழுவை வரவேற்கிறார்கள், வரவேற்று மனு அளிக்கிறார்கள். எனவே அதன் மூலமாகத்தான் அதன் அடிப்படையில் தான் அந்த மாநாட்டுக்கு இவர்களெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்படுவதை விரும்பாத மகாத்மா காந்தி அவர்கள் முதல் 1930 நடந்த அந்த மாநாட்டை புறக்கணிக்கிறார். புறக்கணித்தது நீங்கள் என்றால் மற்றவர்களை வைத்து நாங்கள் தீர்மானிப்போம் என்று விவாதிக்கிறார்கள், விவாதித்து தீர்மானிக்கிறார்கள். காந்தி மாநாட்டுக்கு செல்லவில்லை என்றாலும் இந்த விடுதலைக்கான நோக்கம் வெற்றி பெறும் என்பதை உணர்ந்து 1931 நடந்த மாநாட்டுக்கு இவராக கிளம்பி போய் சேர்கிறார் காந்தியடிகளே. அங்குதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை என்கிற வாக்குரிமை உறுதி செய்யப்படுகிறது. அது செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தம் என்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அது காந்தியுடைய உண்ணாவிரதத்தினால் பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட இளைஞர்கள் முகநூல்களிலே வாட்ஸ்அப்பிலே சமூக வலைதளங்களிலே எழுதுகிறார், காந்தி எத்தனையோ முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார், எதற்கெதற்கோ உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார், ஆனால் அந்த மண்ணிலே மிக மோசமாக இருந்தது தீண்டாமை, சாதிய வேறுபாடு, தீண்டாமையும் சாதி ஒழிப்பதற்கும் என்றைக்காவது அவர் உண்ணாவிரதம் இருந்தது உண்டா என்கிற வினாவை எழுப்பியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது, உண்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இளைஞர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு தொலைநோக்கோடு சிந்திக்கிறார்கள் என்பதற்காக இது சுட்டிக்காட்டுகிறேன். நமக்கு அதற்குள்ளே போக விரும்பவில்லை. எனவே அந்த மாநாட்டிலே சைமன் குழுவை சந்திக்க வேண்டும், அதிலே தீர்மானம் நிறைவேற்றி அந்த குழுவிலே ஒப்படைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை 1929 பச்சையப்பன் கல்லூரியிலே நடந்த அந்த மாநாட்டிலே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் மாவீரன் இரட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அவருடைய தலைமையில் தான் அது நடக்கிறது. 1927 வரையில் பச்சையப்பன் கல்லூரியிலே தாழ்த்தப்பட்டவர்கள் பயில முடியாது, கல்லூரிக்கு செல்ல முடியாது. 27 பின்புதான் அந்த கல்லூரியிலே தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த மாவீரன் இந்த மாநாடுகளை நடத்தினாலும் சரி, சட்டமன்றங்களிலே ஏற்புடைய 1923 1939 வரையில் சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய மாவீரன் இரட்டமலை சீனிவாசனார் பங்கேற்றிருக்கிறார். அதிலேதான் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்திருக்கிறார், கல்விக்கான இடஒதுக்கீட்டை முன்மொழிந்திருக்கிறார். எம்சி ராஜா போன்றவர்களாம் சேர்ந்து அப்படியேதான் பட்டியல மக்களுக்கான ஒரு உரிமையை அவர்கள் நிலைநாட்டியிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பனங்கர் அரசர் நீதி கட்சி அதற்கான முன்மொழிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீதி கட்சி அன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கியதனால்தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த மக்களுக்கான உரிமையை நிலைநாட்ட முடிந்திருக்கிறது. எனவே 1835 தான் ஆங்கிலேயர் இங்கு இருக்கக்கூடிய இந்திய மக்கள் சுயமாக பத்திரிகை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு வரையில் பத்திரிகை நடத்துவதற்கான அனுமதி கிடையாது. பத்திரிகை மூலமாக இந்த மக்களை விடுதலைக்கான பாதைக்கு அழைத்துவிடக்கூடாது என்பது ஆங்கிலேயர் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அதுக்கும் கடுமையான போராட்டம் அப்பொழுதெல்லாம் இரட்டைவேலை சீனிவாசனார் பிறக்கவில்லை. ஆனால் 1835 தான் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
1891 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டில்தான் நம்முடைய மாவீரன் இரட்டபலை சீனிவாசனா பறையன் என்கிற இந்த இதழை துவங்கி இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கிற ஆண்டில்தான் இதற்கான ஒரு இதழை அவர் மாத இதழை தொடங்கியிருக்கிறார். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், ஐயா ஏற்கனவே பட்டியலிட்டு சொல்லிவிட்டார், நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அயோத்திதாச பண்டிதர், புரட்சியாளர் அம்பேத்கர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், இரட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே கொள்கையோடு பயணித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. எனவே இந்த மாபெரும் தலைவர்களுடைய செயல் திட்டங்களினால்தான் இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது, தண்ணீர் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களை விட அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகம் இருப்பதற்கு இந்த தலைவர்களுடைய உழைப்பு மிக முக்கியம். அயோத்திதாச பண்டிதரிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வரையில் அவருடைய உழைப்பு மிக மிக முக்கியம். எனவே இந்த தலைவருடைய உழைப்பால் தான் இன்றைக்கு இந்த பாசிச கும்பல், சனாதன கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த மண்ணிலே கால் ஊன்ற முடியவில்லை. தமிழகத்தை சொல்லுகிறேன், புதுச்சேரியில் விதிவிலக்கு, புதுச்சேரி மண்ணே மிக மோசமான ஒரு மண், இது சமூக ரீதிக்கான மண் கிடையாது. ஆனால் இங்கு இருப்பதெல்லாம் மிக மோசமான ஒரு புஷ்வா, அந்த கொள்கையை உள்வாங்கிய ஒரு மண்ணாக இந்த மண் மாற்றப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய ஐயா தமிழ்நஞ்சன் அவர்கள் ஒரு நூலை என்னிடத்தில் வழங்கியிருக்கிறார். அவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார் போன்ற மார்க்ஸ் போன்றவருடைய கொள்கைகளை, தத்துவங்களை, அந்த புரிதலைகளை முழுவாக உள்வாங்கிக் கொண்டவர். அதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அரங்குகளாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் தன்னுடைய பங்களிப்பை வெளிப்படையாக இல்லை என்றாலும் அவர் தொடர்ந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான தோழர் அவர். அவர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக, உணர்வுகளுக்காக அவர் கவிதை பாடியிருக்கக்கூடிய அந்த கவிதைகள்லாம் தொகுத்து ஒரு நூலாக இங்கே வந்து என்னிடத்திலே வழங்கினார். உண்மையிலேயே இதுவெல்லாம் மிக சிரமம் எடுத்து ஒரு அக்கறையோடு இந்த மக்கள் மீதும், மண் மீதும், மொழி மீதும், இனத்தின் மீதும் பற்றுக்கொண்டு அந்த பணியை செய்கிறார். எனவே பாரதிதாசன் போன்ற அந்த மாபெரும் கவிஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணை இன்றைக்கு இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகள் சொந்தத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, சொந்த சுயத்திற்காக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இன்றைக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் என்றால் மதவாத சக்திகளிடத்திலே. அதனால்தான் இந்த மண்ணிலே மதவாத சக்தி கொள்கை ரீதியாக கால் பதிக்கவில்லை. குறுக்கு வழியில் ஆர்எஸ்எஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான கொள்கை, குறுக்கு நேரடியில் மோதி பார்ப்பார்கள், முடியவில்லை என்றால் மறைமுகமாக அதை அபகரித்துக் கொள்வார்கள். அப்படி மறைமுகமாக அபகரிக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மண். இன்றைக்கு என்ஆர் முதல்வராக இருக்கலாம், ஆனால் அது ஆர்எஸ்எஸ்டைய கைக்குள்ளியாக இருக்கக்கூடிய பிஜேபியுடைய கையிலே அந்த அதிகாரம் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த மண் மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, விடுதலைக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைத்த பாவேந்தர் போன்றவர்களுடைய உழைப்பை இன்றைக்கு இவர்கள் சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், இலக்கியம் பேசக்கூடியவர்கள், அதை தாண்டி அரசியல் செய்யக்கூடியவர்கள், சமூக நீதி பால் அக்கறை கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள், இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த மதவாத சக்தி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் கால் ஊன்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்த சூழலில் நாம் மீளாய்வு செய்ய வேண்டும், மீட்டெடுக்க வேண்டிய கொள்கையும் தத்துவம் கோட்பாடும் தான் இன்றைக்கு
மாவீரன் இரட்டவளை சீனிவாசனாருடைய கொள்கைகளும் கோட்பாடும் தத்துவமும் என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த புதுவை தமிழ் கலை மன்றம் இந்த அறுபெரும் பணியை செய்திருக்கிறது. அதிலே மாணவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைத்து நிலையிலும் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என்கிற அந்த போட்டிகளை வைத்து அதன் மூலமாக அந்த விழிப்புணர்வை உருவாக்கி இந்த மண்ணையும் மொழியையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும், இந்த மண்ணின் மைந்தர்களை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக முயன்றிருக்கக்கூடிய இந்த புதுவை தமிழ்களை மன்றத்தையும் ஐயா அமுதகவி ஆறுசம்பம் அவர்களையும் நெஞ்சார மனமாற வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.